Hi friends, welcome to Savi Aari Designers. We will see video in this video. இந்த மேல ஷோல்டர் கிட்ட வரது இல்லங்களா அந்த இடத்துல டிசைன் பண்றதைத் பார்க்க போறோம். ஸ்லீவ்ல எப்படி அந்த மாதிரி டிசைன் பண்ண போறோம்ன்றது. இதுக்கு பாத்தீங்கன்னா 10 இன்ச் தான் ஸ்லீவோட கரெக்ட் அளவு. அதுல வந்து மேல மட்டும் ஸ்டிட்ச்க்கு சேர்த்து 1/2 இன்ச் வச்சிருக்கு. கீழ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் மூணு லைன் போட்டுருக்கேன். மூணு லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா 1 இன்ச்ல 1/2 இன்ச்சா மார்க் பண்ணிட்டு மத்தது எல்லாமே ஸ்லீவ் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மார்க் பண்ற வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கேன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூணு ரவுண்டா இருக்கு இல்லீங்களா இந்த ஸ்ட்ரைட்ல இருக்கிற அத தான் வரையிட்டேன் இந்த இடத்துல லீஃப் வரணும் மேலே மூணு இலை இருக்கு பாத்தீங்களா அது வரணும் அந்த இடத்துல நான் ஒரு பக்கம் தான் போட்டுருக்கேன் ஒரு பக்கம் போடல அப்புறம் இந்த ரெண்டு இடம் இங்க ரெண்டு இங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது வந்துட்டு அது கீழ மூணு வந்த மாதிரி அத மாதிரி பண்ணிருக்கேன் அடுத்து மூணு அந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த இலை இருக்கு இல்லீங்களா இத தான் நான் வந்து இன்னொரு ஸ்லீவ்ல போட்டுட்டேன் ஒரு பக்கம் இலை போட்டுட்டேன் ஒரு பக்கம் கேப் விட்டுட்டேன் போட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கேப்ல இருக்கு இல்லீங்களா அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அதனால அத விட்டு வச்சிருக்கேன் சரிங்களா இப்ப அந்த ஸ்டோன் இந்த மெரூன் கலர் ஸ்டோன் தான் ஒட்டி இருக்க ரெட் கலர் ஸ்டோன் சாரியோட கலர் பாத்தீங்கன்னா பிங்க் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் பிங்க் அந்த கலர் தான் அதுக்கு நான் என்கிட்ட அந்த சைஸ்ல இந்த ரெட் கலர் தான் இருந்தது அதுக்கு அதனால அந்த ரெட் கலர் தான் இருந்ததனால ரெட் கலரை ஒட்டிட்டு அதுக்கு மேல இந்த பிங்க் கலர்ல லோட் ஸ்டிட்ச் போடுறேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் ஃபில் பண்றத காட்டியிருக்கேன் ஏற்கனவே இது ரவுண்ட் ஸ்டோன் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் கண்டிப்பா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேப் இருக்கு இல்லீங்களா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க அந்த இடத்துல கேப் தெரியுது இல்லையா அந்த கேப்புக்காக ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த நீங்க அந்த அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதுல இருக்கும் இது போட்டு முடிச்சிட்டு அந்த கேப் ஃபில் பண்ணி முடிச்சிட்டு கண்டினியூவா அந்த ரவுண்ட் அப்படியே செயின் ஸ்டிட்சால ஃபில் பண்ணிக்கலாம் சாரி செயின் ஸ்டிட்சால அவுட்லைன் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி எல்லா ஸ்டோனுமே இந்த இருக்கிற எல்லா ஸ்டோனுக்குமே அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அவுட்லைன் பண்றேன் இந்த வீடியோல இந்த ஷோல்டர் கிட்ட நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன் இல்லீங்களா அந்த டிசைன் மட்டும் தான் எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் கீழே ஸ்லீவோட பார்டர் நான் மூணு லைன் டிரா பண்ண சொல்லியிருந்தேன் இல்லீங்களா 1/2 இன்ச்சில் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுவே ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால அதையும் அதுக்கப்புறம் ஸ்லீவை ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்றதையும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த ஃபுல்லாக எல்லா ஸ்டோனுக்குமே இதே மாதிரி அவுட்லைன் பண்ணி முடிச்சுக்கலாம் சரிங்களா முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் பக்கத்து ஃபுல்லாக அந்த ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே அவுட்லைன் பண்ணி முடிச்சுட்டு மற்றதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இதாக என்ன ஒர்க்கு போட்டேனோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஸ்டோன் எல்லாமே ஃபில் பண்ணி அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் இந்த லீஃப்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ண வராது அவுட்லைன் போட்டுட்டு தான் ஃபில் பண்ண வரும்னா நீங்கள் அவுட்லைன் போட்டுகிட்டே ஃபில் பண்ணிக்கோங்க நானும் இது தான் ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா அவுட்லைன் போடலான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு எப்படி போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம் அவுட்லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணாலும் சரி ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் போட்டாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி சுகர் பீட்டில் அவுட்லைன் ஃபில் சாரி சுகர் பீட்டில் ஃபில் லீஃபை ஃபில் பண்ணுறது இது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் லீஃபை ஃபில் பீட்டில் ஃபில் பண்ணது கிடையாது இதே மாதிரி இன்னொரு லீஃபையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருந்து தான் ஃபில் பண்ணுறேன் மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 சுகர் பீட் வைக்கிறேன் அடுத்ததும் 5 சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது லைனாக
நாலு சுகர் பீட் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணேன். இதில் நான் ட்ரா பண்ணது, இதில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு காட்டும் போது ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணது தான். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கும் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணேன், செகண்ட் ஸ்லீவுக்கும் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணேன். இப்போது இந்த பக்க இலையும் அந்த பக்க இலையும் இருக்குது இல்லைங்களா, அந்த இலையோட பிரான்ச்சு இருக்குது இல்லையா, அந்த பிரான்ச்சில் இந்த பக்க இலை இந்த பக்க இலை லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கத்துக்கும் நடுவை வந்து பெரிய பீடு ஒரு லைன் கொடுக்குற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த லீஃபை ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பெரிய பீட் கொடுக்க முடியும். உள்ளவங்களுக்கு வேணும்னா சுகர் பீடை கூட கொடுத்துக்கலாம், கொஞ்சம் வேரியேஷன் காட்டணும் இல்லைங்களா, அதனால் நான் பெரிய பீடாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போடும்போது சுகர் பீட் தான் கொடுத்தேன், அது கொஞ்சம் ரொம்ப தின்னாக தெரிஞ்சதா, அதனால் அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பீடு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய பீடு வைக்கலாம், வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு வைக்கிற மாதிரி இல்லை. நான் பாருங்கள் வச்சு காட்டுறேன், பாருங்கள் அந்த சுகர் பீட்டில் இடிக்குது இல்லைங்களா, அதனால் நான் வைக்கல அந்த இடத்துல. வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, வைக்க முடியாத இடத்துல அப்படியே அதை விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம க்ரீன் த்ரெட்டால் அவுட்லைன் பண்ண போகிறோம், க்ரீன் கலர் வேணுன்றதுக்காக க்ரீன் கலர் த்ரெட்டால் அவுட்லைன் பண்ண போகிறோம். அப்படி அவுட்லைன் பண்ணும்போது அந்த கேப்பை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதே மாதிரி தான் இந்த எல்லா இலைக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, செரி ஃப்ரூட் டைப்பில் தான் போட்டிருக்கிறது. அதுக்கு அந்த ஃப்ரூட்க்கும் மேலே இருக்கிற ஃப்ரூட்க்கும் கீழே இருக்கிற ஃப்ரூட்க்கும் ஸ்டெம் கொடுத்து அதுக்கும் அந்த பெரிய பீடை பெரிய பீடை ஸ்டெம்முக்கு கொடுத்துட்டு க்ரீன் கலர் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கும் அப்படி சாரி இந்த ஃப்ரூட்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன், லீஃபுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரெண்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம் சில்க் த்ரெட்டில் சரிங்களா. இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சாரி அந்த சாரி வந்து சாஃப்ட் சில்க் சாரி சரிங்களா, அதோடைய ப்ளவுஸ் வித் ப்ளவுஸில் தான் நான் ஒர்க் போட்டுட்ருக்கேன். அதில் ப்ளெயினாக தான் இருக்கும் ப்ளவுஸு, பார்டர்லாம் கூட எதுவும் இருக்காது. சாரியோட கலர் அந்த ஃப்ரூட்ஸுக்கு ஃபில் பண்ணியிருக்கிற கலர் தான். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ கலர் ப்ளவுஸு, அதோட முந்தி எல்லாம் நேவி ப்ளூ கலர் சரிங்களா. அது ரெண்டு கலர், அது இல்லாமல் அதில் கோல்டு ஜரி ஒர்க் இருந்துச்சு, அது இல்லாமல் தான் நான் இந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த கொடுத்துருக்க டிசைனுக்கு நமக்கு இந்த இலைக்கு இந்த ஸ்டெம்முக்கு எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்குன்றதுனால க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை முடிச்சு எல்லாம் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணேன். ஃப்ரூட்ஸ் ஃபில் பண்ணியிருந்ததுக்கப்புறமா லீஃபு சுகர் பீடால் சுகர் பீடால் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு பார்த்திங்கன்னா லைட்டு டார்க்கு ரெண்டும் தான் வச்சு ஃபில் பண்ணேன். லைட் கலர் க்ரீனும் டார்க் கலர் க்ரீனும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த நேவி ப்ளூ ப்ளவுஸ் இல்லைங்களா, அதனால் டார்க்காக கொடுத்தா நல்லா இருக்காது, லைட்டாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த கேப்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதனால தான் அந்த இலையை அந்த இடத்துல விட்டுட்டு ஃபில் அந்த இடத்துல ஃப்ளவர் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு பக்கம் மட்டும் லீஃப் பண்ணிட்டேன் இந்த லீஃபை. அதுக்கப்புறம் அந்த லீஃபை அந்த சைடில் வந்து கேப் விட்டு வச்சுட்டேன், இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல மொத்தம் அஞ்சு ஃப்ளவர் போட போகிறேன் சரிங்களா. இந்த செர்ரி அப்புறம் இந்த லெமனு ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் செடி இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஃப்ளவர்லாம் நமக்கு நார்மலாகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதுலேயும் வந்து ரெண்டே கலர் தான் சொன்னேன், சாரியோட கலரும் ப்ளவுஸோடைய கலரும். இந்த செரி ஃப்ரூட் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃப்ளவருக்கு ஒயிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு
இந்த நான் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா அஞ்சு இடத்துலையுமே ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஷேப் ஃப்ளவர் தான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பஞ்ச் பீடு. இந்த பஞ்ச் பீடு வந்து ரெட் கலர் பஞ்ச் பீடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக பார்க்கும்போது ரெட் கலராக இருந்தாலும் இந்த த்ரெட்டோடு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சேம் கலராகவே தெரிஞ்சது, அதனால் ரெட் கலரே எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளவருடைய சென்டரில் குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டேன் இல்லைங்களா, அதுக்காக அந்த பீடு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டு ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுலேயே அந்த பீடையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பீடு ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த வரைஞ்சிருக்கிற ஃப்ளவர் அது எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச்சால் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் அந்த மேலே இருக்கிற எல்லா டிசைனுமே கையில் ஸ்லீவில் மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லா டிசைனுமே ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுது. இந்த ஃப்ளவரும் அப்படி தான் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணுற மார்க்கரால் தான் வரைஞ்சேன். ஃபுல்லாகவே எல்லாமே பென்சிலில் கூட வரையில மார்க்கராலே தான் வரைஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பேப்பரில் தனியாக வரைஞ்சிக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வரையும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவுக்கும் மாறும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் எடுத்தே பண்ணிக்கோங்க சரிங்களா. எனக்கும் கூட இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லீவில் ஃப்ளவர்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், செகண்ட் போட்ட ஸ்லீவில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு நீங்கள் ட்ரேஸ் எடுத்தே பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் இந்த ஃப்ளவர் ஏற்கனவே நான் ஒரு ஷேப் ஃப்ளவரில் எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த ஷேப் வேறு இந்த ஷேப் வேறு, ஆனால் அதில் எப்படி ஃபில் பண்ணோமோ சேம் அதே மாதிரி தான் இதையும் ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது அதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் சரிங்களா, ஃபில் பண்ணுறதுக்கு எப்படின்றது. மேலே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்குது, கீழே குறுகலாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதிலேயே. நீங்கள் இந்த வீடியோவே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி போட்டிருக்கேன்றதும். இப்போதைக்கு இந்த ஸ்லீவில் இவ்வளோதான் ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இவ்வளோதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரை முடிச்சுட்டு இதோடைய ஸ்டெம்முக்கு சேம் அந்த ஃப்ரூட்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய பீடு அதுக்கு அவுட்லைனாக க்ரீன் கலர் த்ரெட்டில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கும் ஸ்லீவோடைய மீதி பாகத்தில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்காக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நான் ஸ்டிச் பண்ணி போட்டு அந்த ஃபுல் ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாகவே லுக் இருந்துச்சு. கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.